அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்மட சிம்பிள் கிச்சன்ல இன்றைக்கு சமைக்க போறது வந்து நார்மல் ரொட்டியும் உருளைக்கிழங்கு பிரட்டலும். இதை வந்து இரவில் வந்து சிம்பிளாக சும்மா ஒரு 15-20 நிமிஷத்துல செய்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இரவு தூக்கத்துக்கு போகலாம். அப்படியே ஒரு சிம்பிளாக செய்ய போகிறோம். அதுக்குரிய தேவையான பொருட்களை பார்த்து விடலாம். நான் வந்து ரொட்டி மாவு வந்து ஏற்கனவே குழச்சி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி சுவத்த வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். ஒரு 4 மீதி சைஸ் உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். 5 பச்சை மிளகாய் எடுத்து பாதியாக கீறி வெட்டி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கறித்தூள் இருக்குது, சின்ன சீரம் இருக்குது, நல்லெண்ணெய் இருக்குது. இவ்வளோத்தையும் வச்சு நாங்கள் சிம்பிளாக ரொட்டியின் சுட்டு உருளைக்கிழங்கு பிரட்டலும் செய்ய போகிறோம். அது ஒரு நல்லெண்ணெய் உருளைக்கிழங்கு பிரட்டலும். மாவெல்லாம் குழச்சி வச்சுட்டோம். மாவை வந்து மூடி வைப்போம். எப்பயுமே நீங்கள் மாவை குழச்ச உடனே மாவை வந்து மூடி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த மாவை வந்து மேலே காயாமல் இருக்கும். அதுக்காக வந்து மாவை வந்து நான் மூடி வச்சுட்டேன். ரைட், ஓகே. நாங்கள் இப்போ வந்து பிரட்டில் செய்வோம். பிரட்டில் செய்த உடனே ரொட்டியும் சுடுவோம். நாங்கள் பிரட்டில் செய்கிறாங்க. முதல்ல வந்து ஓகே போட்டு நாங்கள் என்ன செய்வோம், முதல்ல நல்லெண்ணெயை விடுவோம். நல்லெண்ணெய் உருளைக்கிழங்கு பிரட்டல் இது. நல்லெண்ணெய் கொதிக்க மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வந்து கொதிச்சுட்டுது. நாங்கள் இனி முதல்ல உருளைக்கிழங்கு போடுவோம். வந்து சிம்பிளான ஒரு ரெசிபி. உருளைக்கிழங்கு போட்டு கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆயிடுது. நாங்கள் இனி வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம். இதோட சேர்த்து நாங்கள் இனி அடுத்த மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கட் பண்ணி போட்டு கரெக்டாக உப்பு போடுவோம். ஓகே, இன்னொரு 3-4 நிமிஷத்துக்கு பிறகு வந்து நாங்கள் சின்ன சீரகம் கொஞ்சம் சேர்ப்போம். அது வந்து ஒப்ஷன் தான், நீங்கள் விரும்பினா சேர்த்துக்கொள்ளலாம். அதில் வாசம் பிடிச்சிருந்துக்காக சேர்த்துக்கொள்ளலாம். ஏன்னா வேலைக்கு சேர்த்தோம்னா கருகி போயிடும். அதுக்காக வந்து நான் இது வந்து அரைவேக்காடு வெய் முடிய தான் நான் சேர்க்க போகிறேன் சின்ன சீரகம். அது வந்து ஒப்ஷன் தான், விரும்பினா சேருங்கள், இல்லாட்டி விடுங்கள். இப்போ வந்து நாங்கள் இதுக்கு தேவையான உப்பை சேர்ப்போம். தேவையான உப்பு சேர்த்துட்டோம். எல்லாம் போட்டு கிண்டி போட்டு அப்படியே நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் மூடி விடுவோம். மூடி மெல்லிய வெக்கையில் அப்படியே விட்டு விடுவோம். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு வந்து நாங்கள் அப்படியே விட்டு விடுவோம். அப்புறம் வந்து மெல்லிய வெக்கையில் வந்து நான் வந்து வரேன். இப்போ 5-6 நிமிஷம் ஆகிட்டுது. நான் இதில் இடையிலையும் வந்து எடுத்து கிண்டி கிண்டி விட்டேன். நான் இல்லை வந்து அடி பிடிச்சிடும். அதுக்காக வந்து நான் இதில் எடுத்து கிண்டி போட்டு நான் உடனே மூடி விட்டேன். 5-6 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ வந்து உருளைக்கிழங்குலாம் வந்து வேகிட்டுது. நாங்கள் வந்து இனி வந்து சின்ன சீரகத்தை வந்து ஆட் பண்ணுவோம். சின்ன சீரகம் உடனே சுவைக்கிற மாதிரி கொஞ்சம் போடலாம், கூடவும் போடலாம். திரும்ப நாட்கள் கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும். அதுக்காக போடுறது ஓகே. அடுத்து வந்து நாங்கள் கறித்தூளையும் வந்து ஆட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 1.5 சேகண்ட் போட போறேன். இனி வந்து கூட நல்ல மீடியமா வெக்கைய வைங்க. நான் கூட வைக்காம கொஞ்சம் குறைச்சி வைச்சோம்னு சொன்னா அந்த தூடுகள் வந்து கருகாம இருக்கும். இப்படியே நாங்க இதை வந்து எல்லாத்தையும் திரட்டி போட்டு சின்ன சின்ன தூளையும் திரட்டி போட்டு அப்படியே வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு வந்து விடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் மூட தேவையில்லாம். ஆனால் கூட கட்டி கொண்டு வந்தோம் சொன்னால் எங்களுக்கு அந்த அடி பிடிக்காமல் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் தூளும் சின்ன சீரகமும் போட்டு கிட்டத்தட்ட 5 நிமிஷமாக ஆயிட்டுது.
இப்போ வந்து கணக்கா வந்துடுது நான் மெல்லிய வகையில வச்சு தான் ரெடி கொண்டு வந்தேன் ஏனா எல்லாரும் தூள் கருகுனா டேஸ்ட் இருக்காது சோ இத வந்து நாங்க ஒரு பிண்ணத்துல வந்து எடுத்து வைப்போம் எடுத்து வச்சு போட்டு நாங்க ரொட்டியை சுடுவோம் ஓகேங்க இந்த உருளைக்கிழங்கு பிரெட்ல வந்து ரெடி ஆயிடுது நாங்க இனி ஒரு சைடுல எடுத்து வச்சு போட்டு நாங்க குழச்ச மாவுல வந்து ரொட்டியை சுடுவோம் ரொட்டியை சுட்டு இதோட சாப்பிட வேண்டியா நான் ரொட்டியை வந்து நார்மலா ஒரு தோசைக்கல் மாதிரி ஒரு வித சட்டியை வச்சு நாங்கள் ரொட்டி நார்மலாக சுட போகிறோம் வாங்க எப்படி சுடுறோம் பார்க்கலாம் ஓகே நாங்கள் இப்போ வந்து ரொட்டி சுட போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து எண்ணெய் வந்து கையில் புரட்ட போகிறோம் அப்போ அந்த கையை ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக எண்ணெயை கொஞ்சம் கையில் புரட்டி போட்டு அதே இதை வந்து நாங்கள் இதிலே வந்து கொஞ்சம் திரைய விட்டோம்னு சொன்னால் அது ஒட்டாமல் இருக்கும் குழஞ்சி விடுகிற மாவில் வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிப்போம் நாங்கள் தேய்ச்சி எடுத்து போட்டு இதை வந்து நாங்கள் இந்த இதில் வச்சு தப்பியே எடுக்கலாம் தப்பி ரவுண்டாக எடுத்து போட்டு நாங்கள் போட்டோ எடுத்தோம்னா சரி இது சிம்பிள் ரொட்டி தான் இது ஒரு ஒன்று வித்தியாசமான ரொட்டி இல்லை சிம்பிள் ரொட்டி இப்போ வந்து நான் வந்து ரவுண்டாக தட்டி எடுத்துருக்கிறேன் ஒரு கோப்பையில் வச்சு இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் மேலே எண்ணெய் கொஞ்சம் தடவலாம் ஸோ இந்த எண்ணெய் வந்து மேலே பூசி விட்டோம் அப்போ மொறு மொறு ரொட்டியாக வரும் மொறு மொறுண்ட ரொட்டியும் உருளைக்கிழங்கு ரொட்டியும் சூப்பராக இருக்கும் ரெண்டு பக்கமும் நான் கொஞ்சம் கணக்கு எண்ணெய் தடவண்ட தேவையில்லை இல்லை எண்ணெய் தடவையும் போடலாம் இனி வந்து நாங்கள் சூடாக வச்ச சட்டில் வந்து இதை போட்டு எடுப்போம் நீங்கள் சட்டில் போட்டுட்டும் கொஞ்சம் இப்படி தப்பி விட்டீங்கன்னு சொன்னால் மெல்லிசம் முரண்டு வரும் அப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக கூடவாக இருக்கும் அதுக்காக தான் நான் இது செய்கிறேன் ஓகே நாங்கள் இப்போ போட்டோம் கொஞ்சம் இதில் திருப்பி போடலாம் நாங்கள் இது வந்து மற்ற பக்கமும் போட்டு எடுப்போம் திருப்பி திருப்பி போட்டு கொண்டிருக்கிறோம் இப்படி நீங்களும் திருப்பி திருப்பி போட்டு இதை பார்த்துக்கு அடிச்சிங்கன்னா சரி ஒரு பக்கம் இப்போ ரெடி ஆகிடுது கொஞ்சம் அமைச்சு வச்சு திருப்பி திருப்பி போட்டு இப்போ கணக்காக வந்து ரெண்டு பக்கம் போட்டு எடுத்துட்டோம் இனி இந்த ரொட்டி வந்து நாங்கள் இறக்கலாம் இதே மாதிரி வந்து மஜா இருக்கிற எல்லா ரொட்டியும் நாங்கள் போட்டுடுப்போம் இது சும்மா காட்டக்காக வந்து ஒரு ரொட்டி தான் நான் போட்டுக்கிறேன் முறு முருண்ட ஸ்ரீலங்கன் நார்மல் ரொட்டியும் நல்லெண்ணெயில் பிரட்டின உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டுது இனி நாங்கள் வந்து இதை வந்து சுவையில் சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி கொமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு சமையல் குறிப்பு நோம்பலாக ஒரு அரை மணிக்கு நாங்கள் செய்திடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டக்கு டிக்குன்னு சொல்லி வரும் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது உங்களை வருவது உங்கள் சேர்த்தன் நன்றி வணக்கம்